எங்க அம்மா வந்து ஒரு நடிகை, அம்மா வந்து ஆர்டிஸ்ட், ஏவிஎம் ஆர்டிஸ்ட். அண்ட் அபாவணன் அவர்களால், அபாவணன் ரூமை விழிகள் ப்ரொடக்ஷன் டீம் இருக்கு இல்லையா, அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து கலைஞ டிவியில ஒரு சீரியல் எடுத்திருந்தாங்க, திருமகள்னு சொல்லிட்டு சித்தாரா நடிச்ச கலைஞ டிவியில வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்து ஒரு சீரியல். அந்த சீரியல்ல நடிச்சிருந்த பல்லவி மடத்துக்கு போனா அப்பவே எடுத்தோன்னே. அப்புறம் சண்முக சுந்தரம் சார் இறந்து போனார்ல கரகாட்டுக்கார், அவரு எனக்கு அப்பாவா நடிச்சிருந்த ஒரு மற்றும் ஒரு தொடர்ல. சீரியலே பாத்தீங்கன்னா நான் ஒரு 16 to 17 சீரியல்ஸ் பண்ணிருக்கேன். இரும்பு திரையில விஷால் அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்து, விஷால் அண்ணா இல்லைன்னா எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி சினிமால இருந்திருக்காது. இதுதான் கொஞ்சம் ரோலர் கோஸ்டராக ஒரு ஸ்டோரி தான், ஆனா இப்படிதான் இருந்துச்சு. வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கிற செலிபிரிட்டி பத்தி சொல்லணும்னா, விக்ரம், ஜெயதேவி, சைரன் போல பல படங்கள்ல சூப்பரான கேரக்டர் ரோல் பண்ணி அசத்தி இருக்காரு. யாருன்னு யோசிச்சிருப்பீங்க, ஆக்டர் சவிதா ராய். வணக்கம். வணக்கம். ஹாய் சவிதா ராய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க் யூ. அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுடைய படம் ஜெயபேபி அண்ட் சைரன் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் ஜெயபேபிக்கு வந்து பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன், ஏன்னா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இமோஷனல் டச், ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு மூவி. அம்மா பாசம் அடிக்கடி நம்ம அதை மறந்துடுவோம் இல்லையா, ஞாபகப்படுத்திட்டாங்க. சோ அந்த படத்துல எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஹவ் யூ பிகம் பார்ட் ஆஃப் தட் மூவி? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வானவில் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஜே பேபி ரொம்ப 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 ஸ்பெஷல் ஃபார் மீ இன் மை கெரியர்ல. எனக்கு எல்லாத்தையும் தாண்டி நீலத்தோட எனக்கு இருக்க தொடர்பு வந்து ரொம்ப ஒரு ஆழமானது, மகிழ்ச்சியானது, சந்தோஷமானது, ரெண்டு ஒண்ணுதான் ஹாப்பியான ஒரு விஷயம். இப்ப நீலம்ல வந்து ரஞ்சித் அவர்கள் மூலியமா எனக்கு குண்டு அப்படின்ற ஒரு படத்தோட இயக்குனர் அதியன் ஆத்ரேன்ற பழக்கமானாரு. குண்டு சார் படத்துல நான் நடிச்சிருக்கேன், அவரு குண்டு படத்துல நடிச்சிருக்கேன். ஸோ அதை தாண்டி அவர் வந்து இந்த மாதிரி நீலம்ல ஒரு படம் தயாரிக்கிறாங்க, சுரேஷ் மாரின்றவர் வந்து புது இயக்குனர் வந்து இயக்குறாங்க. அந்த படத்துல நீங்க போயிட்டு வாங்க, ஆபீஸ் போயிட்டு வாங்க, உங்க மாதிரி யதார்த்தமான நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை சார்ந்துதான் நான் வந்து சுரேஷ் மாரி சார் போய் பார்த்தேன். பார்த்தப்போ தினகரன் சார், நீலத்துல இருக்க தினகரன், அதியநாதிரி இவங்க மூலியமா தான் நான் வந்து ஜேபிபில நடிச்சேன். ஸோ அது எனக்குமே ரொம்ப ஸ்பெஷல். நீலமே நான் ஒரு 3-4 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஓ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ ஜேபிபி மூவி பத்தி சொல்லணும்னா, நீங்க எவ்வளவு தூரம் அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நீங்க சொல்லுங்க. உங்களுடைய பர்சனல் சபிதா ராயும் ரீல் கேரக்டர், ரியலுக்கும் ரீல் கேரக்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரொம்பவேங்க, கொஞ்சம் அந்த படத்துல வேற மாதிரி சண்டை போடுற கேரக்டர் தான். சண்டைனா நியாயமான விஷயங்களுக்கு சண்டை போடுற கேரக்டர் தான், பட் எக்ஸ்ட்ரீமா இருக்காது. அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த கேரக்டர் வந்து மாறன் அவர்கள் வைஃபா பண்ணியிருப்பேன், ஊர்வசி அம்மாவுடைய முதல் மருமகளா பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப 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 கனெக்ட் பிளஸ் ரொம்ப பிடிச்ச அந்த படத்துல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊர்வசி அம்மா கூட நடிச்சுதான். நான் சினிமால பாத்தீங்கன்னா 3 பேரை பார்த்தா ரொம்ப வியந்து போவேன். ஒன்று வந்து மனோரமா ஆச்சி, ரெண்டாவது ஊர்வசி அம்மா, அப்புறம் சாவித்ரி அம்மா. இவங்க 3 பேரும் எனக்கு ஒரு பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சொல்லு. ஸோ இவங்களோட தான் நம்ம சினிமாவில் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட மாட்டோமா அப்படின்னு நினச்ச நேரத்தில் தான் ஊர்வசி அம்மாவோட நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அந்த படத்தில் அவங்களோட நடிக்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அதோட எப்படி கனெக்ட் ஆனோம்னா, நாங்கள் ரியல் லைஃப் நம்ம இருக்கோம் இல்லையா, இதுவும் அதுக்கும் எந்த வித சம்மந்தமுமே இருக்காது. அது பக்காவாக பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸோட கனெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர். எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ராவா இருக்கும் படத்தை, நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ரொம்ப பெரிய ஒரு ஓவர் டூஸ் இருக்காது, மேக்கப் இருக்காது. மேக்கப் போட்டாலுமே நீங்க போடாதீங்க, அது லிப்ஸ்டிக் போட்டுட்டு வந்தாலுமே கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயின் கேமராமேன்லாம். ஒரு பாலு மகேந்திர படத்துல நடிச்ச ஒரு ஃபீல் இருக்கும் அந்த படத்துல நடிச்சு. நீங்க சொன்ன மாதிரி அது சண்டையா இருக்கட்டும், அந்த ஒரு பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ராங்க. ஆமா, அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போனா எப்படி ஒரு யதார்த்தமான ஒரு ஃபேமிலி ஃபைட் பண்ற, எப்படி நம்ம ஒரு ஆக்டர்ஸுக்கும் ஒரு நார்மல், அதாவது இப்போ ஆக்டர் சபிதா ராய்க்கும் சபிதா ராய்க்கும் என்ன டிஃபரன்ஸ்?
இன்னுமே இல்ல. ஏன் கேட்டீங்க? யார் யார் மாதிரி? சபிதா ராய் மாதிரிதான். என்னோட இயற்பெயரும் அதுதான். சினிமா கால எந்த பெயரும் மாத்தல, என்னோட பேர் அதுதான். சோ எந்த மாற்றமும் கிடையாது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சினிமா தான் எனக்கு எல்லாமே. ரியல் லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் எப்ப பாரு எந்த நேரமும் சினிமா பத்தின சிந்தனைகள் மட்டும்தான் எனக்கு இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நீங்க கேட்ட மாதிரி நேயர்களுக்காக நம்ம சொல்லணும் இல்லையா, எங்க அம்மா வந்து ஒரு நடிகை, அம்மா வந்து ஆர்டிஸ்ட், ஏவிஎம் ஆர்டிஸ்ட். அண்ட் ஏவிஎம் படங்கள்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, முத்துராமசர் ஆர்டிஸ்ட். ஸோ அப்படிதான் சினிமால நானும் வந்து அவங்க கூட ஷூட்டிங் ஸ்பாட் போறது, மேடை நாடகங்கள் நிறைய பண்றது, அப்பெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஆபாவாணன் அவர்களால், ஆபாவாணன் ரூமை விழிகள் ப்ரொடக்ஷன் டீம் இருக்கு இல்லையா, அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து கலைஞர் டிவியில ஒரு சீரியல் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படிதான் நான் வந்து என்னுடைய ஸ்டெப்ஸ் ஆரம்பிச்சது, ஆக்சுவலி கெரியர் ஆரம்பிச்சது. அதை தாண்டி நான் சின்ன வயசுல நிறைய சின்ன சின்ன படங்கள்லாம் அம்மா கூட எல்லாம் நடிச்சிருக்கேன். மிலிட்ரி இந்த மாதிரி நிறைய படங்களை சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருக்கேன். அப்புறம் படிப்புன்னு சொல்லிட்டு போயாச்சு. அப்படி போன சமயத்துல சீரியல்களுக்குள்ள நான் வந்தேன். சீரியல்கள்ல வரும்போதுதான் திருமகள்னு சொல்லிட்டு சித்தாரா நடிச்ச கலைஞர் டிவியில வந்த ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்து ஒரு சீரியல், அந்த சீரியல்ல நடிச்சிருந்த பல்லவி மேடத்துக்கு போனா அப்பவே எடுத்தோன்னே. அப்புறம் சண்முக சுந்தரம் சார் இறந்து போனார்ல கரகாட்டுக்கான, அவரு எனக்கு அப்பாவா நடிச்சிருந்தேன் ஒரு மற்றும் ஒரு தொடர்ல. பின் அப்படியே சன் டிவிக்குள்ள வந்தேன், மிக பிரபலமான கோலங்கள்ன்ற சீரியல்ல இருந்தேன் திருச்செல்வம் சார்னால. அப்படியே ரெடான்ல இருந்து இப்படிதான் என்னுடைய கெரியர் வந்து ஆரம்பிச்சது. இளவரசி இது மாதிரி சீரியலே பாத்தீங்கன்னா நான் ஒரு 16-17 சீரியல்ஸ் பண்ணிருக்கேன். 2017 தான் நான் வந்து வாணி ராணின்ற கடைசி சீரியல் பண்ணது. அதுக்கப்புறம் ஐ மீன் ஃபுல் அண்ட் ஃபுல் மூவிஸ் தான். இரும்பு திரையில விஷால் அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்து, விஷால் அண்ணா இல்லைன்னா எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி சினிமால இருந்திருக்காது. ஸோ அதை என்னைக்குமே ஃபார் அவர் கிரேட்ஃபுல் டு ஹிம். அப்புறம் எங்க டைரக்டர் பிஎஸ் மித்ரன், இதுதான் கொஞ்சம் ரோலர் கோஸ்டராக ஒரு ஸ்டோரி தான், ஆனா இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஓகே, சோ நீங்க சொன்னீங்க ஸ்மால் ஸ்கிரீன்ல இருந்து அப்படியே பிக் ஸ்கிரீன் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஆச்சு. ஸ்மால் ஸ்கிரீன்லயே நீங்க வந்து 16-17 சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. சோ ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்னது ரெண்டுத்துக்குமே? ஒன்னும் இல்ல, எப்பவுமே நான் நிறைய பேர் அதை கேள்வி கேட்டிருக்காங்க. நான் சொன்னதுதான், எப்பவும் ஒரே பதில் தான் எங்கிட்ட இருக்கும். சீரியல் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இன்ஸ்டன்ட் காஃபி, ஒரு பால் சூடா பால் இருந்ததுன்னா இன்ஸ்டன்ட் காஃபி மிக்சர் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம புட்டை மிக்சர் குடிச்சுக்கலாம். ஆப்வியஸ்லி படம் வந்து ஒரு ஃபில்டர் காஃபி, அது டேஸ்ட் பிரியாணின்னு சொல்லுவீங்கன்னு நீங்க பிரியாணி லவரோ? இல்ல இல்ல, பிரியாணிக்கு என்ன வேரியேஷன்ஸ் கொடுக்க முடியும்? ரொம்ப நேரம் ஆகும். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பிரியாணி செய்யறது ரொம்ப நேரம் ஆகும். எல்லாராலையும் ஈஸியா செஞ்சிட முடியாது இல்லையா? அந்த மாதிரி கரெக்ட். ஓகே, பட் அதுதான் சீரியல் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் காஃபி. எதுக்கு சொல்றேன்னா, அது உடனே உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும். உடனே அந்த எபிசோட் பார்த்தோன்னே உங்களுக்கு பார்த்துட்டு அது டிஆர்பி நல்லா ஹையா போய் நல்ல அப்ரிசியேஷன்ஸ் வரலாம். அடுத்தடுத்து ஒரு 2-3 சீரியல் டக்கு டக்கு டக்குன்னு இதாகலாம். ஸோ ஆன் திஸ் டிஆர்பி தானே உங்களுக்கு சின்ன திரை சீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே. ஓகே, ஸோ அதுதான். பட் படம் அப்படி இல்லை. நீங்க வந்து ஒரு படம் நடிச்சீங்கன்னா அந்த படத்துக்காக நம்ம 2-3 படம் எடுக்கிறதே அவங்க வெயிட் பண்ணணும். அந்த ரிலீஸ் இன்னொரு 2-3 ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு 6 ப்ராசஸ் ஒரு படத்துக்கு. ஒரு வருஷம் ஆயிரும். ஒரு வருஷம் கரெக்ட் அப்படியே இருக்கலாம் ஒரு படத்துக்கு. எக்ஸாக்ட்லி அப்படி இருக்கும். பட் த வெயிட் இஸ் வர்த். என்னைக்குமே எந்த காலத்துலயுமே ஃபில்டர் காஃபி வந்து ஒரு டேஸ்டா இருக்கும் இல்லையா? அது வேற. அந்த ஃபில்டர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபில்டர் ஆயிதானே அந்த காஃபி டிகாஷ் நமக்கு வரும். ஸோ அந்த டேஸ்டே தனி இல்லையா? எப்பவுமே ஃபில்டர் காஃபி பிடிக்குமா ப்ரூ காஃபி பிடிக்குமான்னு கேட்டா என்ன சொல்வீங்க? புட்டி போல நீங்க அப்போ. ஓகே, ஸோ ஒரு ஆக்ட்ரஸோட லைஃப் ஸ்டைல் பத்தி நம்ம இப்போ வந்து சொல்லி பேசி ஆகணும். அதாவது நம்ம ஒரு ஆடியன்ஸாவோ ஸ்கிரீன் பாக்குறப்ப, பிக் ஸ்கிரீனா இருக்கட்டும் ஸ்மால் ஸ்கிரீனா இருக்கட்டும், அவங்கள வந்து அப்படி எப்படி அந்த மேக்கப் பண்றாங்க, அந்த ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, ஒரு ஒரு லக்ஸரியான லைஃப் ஸ்டைல் இருக்கு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்து இருக்கு சொசைட்டில நேர்களுக்கு ஆடியன்ஸ்க்கு. ஸோ உண்மையாலுமே ஒரு ஆக்ட்ரஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு கேக்குறேன். ஏன்னா நீங்க ரொம்ப வருஷமா வந்து இந்த ஜேர்னில இருக்கிறீங்க. ஸோ நீங்க சொன்னா இன்னும் கரெக்டா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுதான் உண்மை. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பெரிய பேனர்ஸ்ல நடிச்சாலும் சரி, இவ்வளவு பெரிய பெரிய இயக்குநர்கள் நடிகர்களோட நடிச்சாலும் சரி, ஒரு 2 வேலை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திண்டாட்டம் திண்டாட்டம் தண்டனக்கடு தண்டாண்டம் தான். இதுதான் வந்து நீங்க வந்து இப்படி பட்டேன்னு உண்மையா சொல்லிட்டீங்க. உண்மை, மண்மல் பாய்ஸ்ல நடிச்ச அந்த அண்ணா கூட சொல்லி இருந்தாரு இல்லையா, அவர் அழுது சொன்னாரு,
எல்லாராலையும் டக்குன்னு அது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அதுதான் பெயின், அதுதான் வந்து மிகப்பெரிய வலி. நாம நடிச்ச படத்துக்கு நம்மள குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கே ஒரு ஏய் நீ நடிச்சிருக்கல, இப்ப நீ விஜயம் நடிச்சிருக்கல, நடிச்சிருக்கல, ஒரு 10 டிக்கெட் போடுப்பா அப்படின்னா கம்பெனில 10 டிக்கெட் ஓசில குடுத்தாய்க்குதான் வாங்கி கூட்டிட்டு போகலாம். டபுளா 10 டிக்கெட் போட்டுலாம் கூட்டிட்டு போக முடியாதுன்றதுதான் உண்மையான ஃபேக்ட். ஓகே, 2 மாசம் நீங்க எவ்வளவு திரைப்படங்கள் எவ்வளவு ப்ராஜெக்ட் நீங்க நடிச்சாலுமே கண்டினியூஸா ஒரு 2 மாசம் வேலை இல்லைன்னா அது மிகப்பெரிய சஃபர். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்டுங்களோட நிலைமை. சும்மா வேற வழி இல்லைங்க, நம்ம வந்து ஒரு பப்ளிக் ஃபார்ம்ல இருக்கோம், அந்த ஃபார்ம்ல இருக்கும்போது உங்களை நீங்க வந்து ஒண்ணுமே இல்லைனாலும் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும் சமூக வலைதளங்களாகட்டும் நான் நல்லா இருக்கேன், நான் மகிழ்ச்சியா இருக்கேன் நீங்க போட்டுதான் ஆகணும். அது வந்து இன்னைக்கு கட்டாயத்துல இருக்கும். ஓகே, சோ எனக்கு தெரிஞ்ச ஆக்ட்ரஸ் லைஃப்லாம் பாவம் ஒரே வார்த்தை. இப்ப நீங்க சொன்னீங்க அதுல இருந்து இன்னொரு கேள்வி எனக்கு கேட்க தோணுது, அதாவது இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதாவது அதுல வந்து நம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி, நம்ம ரொம்ப ஒர்க்ல இருக்கிற மாதிரியோ இல்ல நம்ம கிளாமரஸ் வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி வந்து ஷோ பண்ணிக்கலாம், பட் யதார்த்தம் வந்து வேறையா இருக்கலாம். சோ நீங்க அந்த மாதிரி எப்ப வந்து அதை உணர்ந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டாகிராம பார்த்து நம்பிடக்கூடாது யாரையுமே அப்படின்ட்டு. டோட்டலா இன்ஸ்டாகிராமுக்கு எனக்கு வேரியண்டா தான் நான் இருப்பேன். நான் பண்ற கதாபாத்திரங்கள் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்ல வந்து இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அந்த சாங் எடுத்து ரீல் போடுறது கிளாமரஸா இருக்குது அப்படின்ட்டு இருப்பேன். பட் படத்துல பாத்தீங்கன்னா 1947 இந்த மாதிரிதான், August 16, 1947 இல்லைன்னா ஒரு கேன்சர் பேஷண்டோட அம்மா, ரியாலிட்டியான கதாபாத்திரங்கள் தான் நமக்கு அமையுது. ஐ ஃபீல் பிளஸ் ஆக்சுவலி அந்த மாதிரி விஷயங்கள் அமையறதுக்கும் சொல்றேன். ஏன்னா படங்கள்ல தான் நம்ம அப்படி காட்டிக்க முடியல அப்படின்றதுனால இந்த மாதிரி சமூக வலைதளத்துல நான் சொன்ன மாதிரி நம்ம ஹாப்பியா இருக்கோண்டா, நம்ம நல்லா இருக்கட்டும், நம்ம ஜம்முன்னு இருக்கோண்டா அப்படின்ற மாதிரி காட்டுற பிம்பங்கள் தான். ஓகே, இது எல்லாமே இது யாருக்கு தேவை, இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டா சம்டைம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லைதான், அன்னெசரி தான். சம்டைம்ஸ் வி நீட் இட், தேவைதான். சபிதராய் வந்து நிறைய உண்மைகள் எல்லாம் பேசிட்டு வராங்க. நீங்க சொன்னீங்க அதாவது வேலை இல்லை அப்படின்னா அது ரொம்பவே ஒரு ஹார்டான ஒரு டைம். ஸோ நீங்க ஆரம்பிச்சப்ப உங்களுடைய சம்பளம் எவ்வளவு இருந்தது? யோர் ஃபர்ஸ்ட் செக் எவ்வளோ? இந்த ஃபர்ஸ்ட் சம்பளம் என்ன உங்களுக்கு? சீரியல் தாபாவானி சார் சீரியல் பண்ணினேன், சீரியல் என்ன பெருசா இருந்து கொடுக்கலாம், 1200 ரூபா. அதனால மறக்க முடியாது, 1200 ரூபால தான் நீங்க வந்து இங்க இருந்து போரூர் பாய் கடை வரைக்கும், நாங்க வந்து வேற ஒரு ஏரியால இருந்தோம், அங்கிருந்து பாய் கடை வரைக்கும் நீங்க உங்களோட டிராவல் நீங்க தான் பாத்துக்கணும், அப் அண்ட் டவுன் டிராவலுக்கு நீங்க தான் பாத்துக்கணும், அதுலதான் நீங்க பேமெண்ட் எடுத்துக்கணும், அதுலதான் நீங்க காஸ்டியூம்ஸ் எடுத்துக்கணும். சீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓன் காஸ்டியூம்ஸ் தான். ஏதாவது ஸ்பெஷல் காஸ்டியூம்ஸ் இப்போ போலீஸ் டாக்டர் அப்படின்னா தே கேன் ப்ரொவைட், அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்காது இல்ல, நம்ம என்ன டெய்லியுமா டாக்டர் பிடிச்சிட்டு இருக்க முடியும். அந்த மாதிரியான நேரங்கள்ல ஸ்பெஷல் காஸ்டியூம்ஸ் இருந்தா தே ப்ரொவைட். மற்றபடி நீங்க இயல்பா லைஃப்ல இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர் பண்றீங்க சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஆப்ஷனே இல்ல. சோ இப்போ எவ்வளவு சபிதா ராய்க்கு நினைக்கிறேன் ஆண்டவனோட கிருபையால அவங்க பேர் என்ன சொன்னீங்க, தாஷ்வியோட வாய் முகுது சம்பளம் வந்து இன்னும் டபுளா ட்ரிபிளா ஆகணும் இது சொன்னதுக்கு அப்புறம். கண்டிப்பா அதுக்கான திறமைகள் நீங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா வரும். இன்னொரு ஒரு கேள்வி, அதாவது நீங்க நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, விக்ரம், இப்போ ஜேபிபி சுரேஷ் மாதிரி அவரோட டெபியூட் ஆனா, பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, யார் உங்களுடைய ஃபேவரட் இயக்குனர்? அடுத்த அவங்க எல்லாம் படம் பண்ணும் போது இதை கூப்பிட கூடாது முடிவு பண்ணிட்டீங்க. எல்லாருமே எஸ்பினோ சார், சீனு ராமசாமி சார், லோகேஷ் கனகராஜ், மற்ற அதுக்காக அவங்களாம் தான் பெரிய டைரக்டரு. மற்ற நீங்க சொன்ன மாதிரி சுரேஷ் மாரி சார் முதற்கொண்டு எல்லாருமே அவங்கவுங்க துறையில அவங்கவுங்க என்ன சொல்றது உயர்ந்தவங்க தான். இப்ப யாருமே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இல்லை. நீங்க கேக்குறதுனால சொல்றேன், நான் வந்து இப்ப நம்ம எல்லாம் அவங்கள பெரிய டைரக்டர்ஸ் சொல்றோம் இல்லையா, அவங்களோட ஒர்க் பண்ணும்போது பெரிய டைரக்டர்ஸாவே அவங்கள பிஹேவ் பண்ணவே இல்லை. ஹெச்பி நோட் சார்ல சுத்தம் பயங்கரமா ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாரு, இது இப்படிதான் எனக்கு இப்படிதான் வேணும். நம்ம அவருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவும் பண்றக்கூடாது கம்மியாவும் பண்றக்கூடாது. நான் நேர்கொண்ட பார்வை ஒர்க் பண்ணேன் ஹெச்பி நோட் சார் கூட. ஸோ ஹெச்பி நோட் சார் அப்படிதான் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு இயக்குனர். அவர் வந்து எல்லாருமே ரொம்ப யதார்த்தமா என்னுடைய
சீனே வந்து அவர் அவ்வளவு அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினாரு. உங்களுக்கு வந்து ஒருத்தர் ஒரு தடவைக்கு மேல, ரெண்டு தடவைக்கு மேல, மூணு தடவைக்கு மேல கால் பண்றாங்க, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ரொம்ப ரொம்ப பாஷா அப்படி அவ பேசுவீங்க அப்படிலாம் இல்ல இல்ல, எவ்வளவு எரிச்சல் காட்டுவீங்க? அதுவும் நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப பக்கத்துல இருந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு மனிதர் லோகேஷ் சார். அதேதான், அது வந்து அவரு சொல்லிட்டு போயிடுவாரு, அது வரலன்னா ரீடேக் போயிட்டே இருக்கும் லோகேஷ் சார் பொறுத்த வரைக்கும். என்னோடதெல்லாம் அழுதுவீங்கல்ல, ரெண்டு தடவை கேட்டாரு, எதிரி இல்லாம அழுகிறேன்னு சொல்றீங்க, அழுதுவீங்கல்ல, அழுதுவீங்கல்ல அப்படின்னாரு. கண்டிப்பா அழுதுவேன் சரியா மா, இடிச்சு நீங்க அழுகணும், அழுதுவீங்களா? அழுதுவீங்க கண்டிப்பா, அழுதுவேன் சார் அப்படின்னு. அப்புறம் லைக் சீனூர் ராமசாமி சாரும் அப்படிதான், அவர்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஸ்பாட்ல நடிச்சு முடிச்சோடனே மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை வச்சு ஸ்பாட்ல கை தட்ட வச்சாரு. மாமனிதம் வாக் பண்ண ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு, யாரையுமே குறை சொல்ல முடியாது. இதுதான் எல்லாரும் சொல்றீங்க, சொல்லிதான அவனு அவரு சொல்றதே தான், விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி பொழைக்கணும்ல. சரி ஓகே ரைட். சோ ஆகஸ்ட் 16, 1947 அந்த படத்துல பண்ண ரோல் பத்தி ஏதாவது சொல்லுங்க. வெரி நம்ம நேஷன் நடந்த ஒரு பிரச்சனை இல்லையா அதெல்லாம், உண்மையாவே அந்த படத்துல நடிச்சது ஒரு பிரைம் மூமெண்ட். பொதுவாவே நான் இந்தியா இந்த மாதிரி ஒரு நாட்டு மக்கள் நாடு தேவை அப்படின்னு வந்து பொதுவாவே சமூக வலைதளங்களை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பேசக்கூடிய ஒரு பொண்ணு நான், நாடு மேல ஒரு அதிக பற்றுள்ள ஒரு பொண்ணு. பஞ்சாப்ல எல்லாம் சின்ன வயசுலயே அந்த மகா பார்டர் இருக்கிறாங்களா, பிளாக் எடுத்துலாம் ஓடி பாகிஸ்தானுக்கு எதிராக ஜெய் ஹிந்த் அப்படிலாம் அப்படி ஒரு நாடு பற்றுள்ள பொண்ணுக்கு வந்து ஏஆர் முருகதாசனோட ப்ரொடக்ஷன்ல பொன்குமார் அவர்கள் இயக்கத்துல இந்த படம் கிடைச்சதுன்னு எனக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா நான் நினைப்பேன். சிக்னியம்மான் ஒரு கேரக்டர் பண்ணினேன், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் மேக்கப். பொதுவாகவே நம்ம ஒன்றும் தெரியும் இந்த கலர்லாம் இல்லை, அவரோட திராவிட கலர் தான். ஸோ ஓகே ஃபைன், அதுலையும் தாண்டி அந்த மேக்கப் போட்டது, பிளவுஸ் இல்லாம நடிச்சது, எல்லாம் மிகப்பெரிய சேலஞ்ச். எல்லாத்தையும் தாண்டி அந்த லொக்கேஷன் திருவண்ணாமலை கிட்ட ஒரு இடத்துல நாங்க ஷூட் பண்ணோம், ரொம்ப ஹாட், அது எக்ஸ்ட்ரீம். பகல்ல வந்து வெயில் அதிகமா இருக்கும், ஈவினிங்ல குளிர் எக்கச்சக்கமா இருக்கும். சோ அது நாங்க எல்லாமே வாழ்ந்தோம் தான் சொல்லுவோம், நிறைய பேர் சொன்னாங்க அந்த ஊர்க்காரங்க வந்து நாங்க வாழ்ந்துட்டோம், போன் நெட்வொர்க் இருக்காது, உண்மையாவே எதுவுமே கிடையாது அங்க. அந்த அளவுக்கு இயற்கையும் வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுச்சு, அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஒரு ஷார்ட் எல்லாம் பண்ணும்போது அந்த ஆங்கிலேயரா நடித்தார் இல்லையா அந்த வெள்ளைக்காரரு, ஒன்னா ஏதாவது என்ன சுடுற சீன் சொல்றேன், ஸ்ட்ரகிள் பண்ணி துரை துறை என்ன விட்டுருங்க துறைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ற சீன்ல அவரு சுடுவாரு, ஒன்னா குதிரை மூவ் ஆயிடும், இல்ல குதிரை கரெக்டா நிற்கும் அவரு சரியா சொல்ல மாட்டாரு, இப்படியே பண்ணி உண்மையாவே என்ன வந்து ஆல்மோஸ்ட் அவ்வளவு டேக் போச்சு, அது மறக்கவே முடியாது. அதெல்லாம் அம்மா கரெக்டா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு பயங்கர ரெகக்னேஷன் கொடுத்ததும் அந்த படம் தான் முருகதாசர் ப்ரொடக்ஷன்ல. எல்லாரும் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் உங்க கெரியர்லே தி பெஸ்ட், ரொம்ப நல்லா பண்ணீங்க, நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பம்பத்துல வந்திருக்க பாத்தீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. நைஸ் நைஸ், மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்தது. ஓகே, சோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி அது அந்த ஒரு ரோல் வந்து நான் மறக்க மாட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு ரோல் உங்களுக்கு வந்தது ஓகேவா, ஆனா நீங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, அது வேற யாருக்கோ போயிருக்கு, தென் அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ண ஒரு ரோல் என்னது சொல்லு. சித்தால பாப்பாவோட டீச்சரா ஏதோ ஒண்ணு, இல்ல பல காரணங்களால அந்த படத்தை வந்து அந்த சமயத்துல வந்து நிறைய படங்கள் வந்து இருக்குங்க, நம்ம வந்து நம்ம தான் மிஸ் பண்றோம்னு கிடையாது, நம்ம அந்த படத்துக்கு முயற்சி செஞ்சிருப்போம், இதுதாங்க ஆக்டர்ஸோட லைஃப். அப்போ அந்த ரோல் ஏன் உங்களை விட்டு போச்சு, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல அது சம் ஏதோ ஒரு டேட்ஸோ இல்ல சம் மிஸ்கம்யூனிகேஷன் பேமெண்ட்ல அந்த மாதிரிலாம் ஆச்சு நினைக்கிறேன், ராங்கா எதுவுமே போல, சின்னதா தான் இதனால வேற ஆள் கிட்ட போயிடுச்சு. நான் அது அப்பெல்லாம் கூட ஃபீல் பண்ணேன், அந்த படமும் அந்த பாட்டும் மிகப்பெரிய ஹிட் ஆகும் போது அடடடா அப்படின்னு ஃபீல் பண்ணினேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு, விடுதலை மிஸ் ஆச்சு. விடுதலையெல்லாம் என்னோட ட்ரீம், வெற்றிமாறன் சார் கூட ஒரு நான் கிட்டத்தட்ட அவங்களோட டீம் ஒரு 4 வருடங்களாக நான் ஃபாலோ பண்றேன். வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்துல இருந்து சின்ன கதாபாத்திரமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் ஏதாவது எக்கனாமிக்கல் அதாவது அந்த பேமெண்ட் இஷ்யூஸ்னால ஏதாவது சம்திங், சினிமாக்காக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றோம். சில படங்கள்லாம் நான் சம்பளமே வாங்கினது கிடையாது, அந்த மாதிரி படம் அதெல்லாம் சொல்லுங்க, நான் அவங்கள டெடிகேட் பண்ற மாதிரி சினிமா, அதெல்லாம் பார்க்கறது சினிமான்னு சொல்ல வரேன். இந்த வெளியே இருந்து பாக்குற நீங்க சொன்ன மாதிரி
சினிமா நடிகைகளும் சினிமா மேலையும் ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா? சினிமாவில் போனால் நம்மளும் நாளைக்கு பெரிய பெரிய கார்ல போயெல்லாம் பெரிய பெரிய பங்களா வாங்கலாம் அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது. வெளியிருந்து பாக்குற அந்த பிம்பங்கள் எல்லாமே தகர்த்து எறியப்படுற நிறைய சந்தர்ப்பங்களை வந்து நாங்களாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் கேமரா இருக்கு, நாலு சேனல் இருக்கு, மக்கள் இருக்காங்கன்னா உட்கார்ந்து எல்லாமே அப்படி இப்ப வெளிச்சமா பேசிக்க முடியாது. அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. சில பேர் முதல் படங்கள் எடுப்பாங்க, அவங்களுக்கு ஆர்டிஸ்ட் அமையாது, அந்த மாதிரி சமயங்கள் வந்து நம்மளை கேட்பாங்க, நீங்க ஒரு நட்பின் ரீதியா பண்ணி கொடுங்க, அதனாலதான் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். பட் அவங்களே உயர்ந்து பெரிய இடத்துக்கு வரும்போது நம்மளை நினைவு வச்சு கூப்பிட்டவங்களும் இருக்காங்க, கூப்பிடாதவங்களும் இருக்காங்க. அப்படிதான் நடிக்க வந்துடுறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர் இருக்காங்க, இல்ல ஒரு யூடியூப்ல பெரிய இது இருக்கு, அதெல்லாம் நடக்கிறப்ப வயித்தெரிச்சலா இருக்குங்க. ஒருத்தவங்க வந்து 1 மில்லியன் இல்ல வந்து 2 மில்லியன் ஃபாலோ வச்சிருக்காங்க, மாதிரி கோலிவுட்ல மட்டும்தான் அப்படி எல்லாம் நடக்கும். அந்த அர்த்தராத்திரில ஏதோ மழை வந்து அர்த்தராத்திரி கொடை பிடிப்பான்னு அந்த கதையை ஒரு 1 மில்லியன் போல இருக்கும். ஆனா ஒரு படம் தான் அவங்களா பண்ணுவாங்க, அடிச்ச சொல்லுவார். இது வந்து ரொம்ப ஒரு கோபத்துல பேசுற அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு வந்தா மனசு ஆதங்கத்துல சொல்றேன். யாரையுமே வந்து நம்ம டிகிரேட் பண்ணல. ஏன் அப்ப நாங்களாம் நடிக்க வரக்கூடாதா, ஏன் அப்ப நாங்களா சினிமாக்கு, நீங்க தான் சினிமாக்கு இருக்கிறது ஏதாவது கட்டாயம் இருக்கா, அப்படி கிடையவே கிடையாது. ப்ராப்பரா சினிமா கத்துக்கிட்டு வாங்க, 1 மில்லியன் ஃபாலோவர் இருக்காங்க, இல்ல நாங்க ஒரு யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஃபேமஸ் அப்படின்றதுனால நடிக்க வரீங்க அப்படின்னா, நாங்க சினிமான்னு மட்டுமே வாழ்க்கையா இருக்கோமே, எங்களெல்லாம் நாங்க எங்க போறது? நாங்க அதே மாதிரி எல்லாம் வந்தா கொஞ்ச நாள் தான் இன்ஃபுளுசஸ் இந்த விஷயங்களெல்லாம் வரும். பட் நிரந்தரம் எங்களுக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா சினிமா தான். அவங்க ஏன் வரீங்கன்னு நான் நிறைய பேர் கேட்டேன், எங்களுக்கு ஒரு ஹாபி, அது ஒரு பேஷன் அப்படின்றாங்க. எங்களுக்கு லைஃபே சினிமா தான். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன மாதிரி ரோல் இஸ் சோபிதா ராய் ட்ரீம் ரோல் சபிதா ராய் நிறைய பேர் கிண்டல் கூட பண்றாங்க அதெல்லாம் சொல்லும் போது, ஊ மூஞ்சிட்டு எல்லாம் தேவையா இதெல்லாம் அப்படிமா அப்படின்னு. அதுக்கு வருவாங்களே 10 பேர் வரிசை, அதுக்கு சொல்றேன். ஏதோ ஒரு படத்துல ஹீரோயினா இல்ல, கதையின் நாயகியா பண்ணணும். அந்த இப்போ நம்ம காக்கா முட்டை படத்துல பண்ணிருந்தாங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணிருந்தாங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி கதைக்களம் அமைஞ்சாலும் சரி, இல்ல இந்த கதையின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 2 பசங்க அந்த அம்மா தான் எல்லாமே. பீஸா அதெல்லாம் விடுங்க, 2வது கதையின் நாயகியா அவங்க வந்து அந்த கதையை வந்து அவ்வளவு தூரம் கொண்டு போனாங்க. சோ அந்த மாதிரி ஐக்கியராஜேஷ் பண்ண மாதிரி அந்த ஒரு கதாபாத்திரங்கள் பண்ணணும்னு எங்களுடைய நீண்ட நாள் கனவு. சினிமால இவ்வளவு நாள் இருக்கிறேன்ற ஒரு இதுல சொல்றேன். ஓகே, நான் நினைச்சேன் நீங்க வேற ஒரு பதில் சொல்லுவீங்க, அதாவது ஃபேண்டஸியாவா யாரோட பயோபிக் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவீங்க நினைச்சேன். அப்படின்னா ஆப்வியஸ்லி மனோரமா ஆச்சு. யாரோட பயோபிக் பண்ணணும்னு நான் சொல்லு சாவித்ரி அம்மா தான் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, ரொம்ப பெருசா அந்த விஷயங்கள் எல்லாமே. எனக்கு ஒரு 2-3 பேரு பயோபிக், சோபனா இருக்காங்களே சோபனா அவங்களுக்கு மனோரமா ஆச்சு, அப்புறம் கிரிக்கெட் பிளேயர் நம்ம லேடி ஸ்மித், அவங்க பேர் டக்குனு வரலங்க, நீங்களே சொல்லிடுங்க. ஆமா, ஸ்மிருதி மந்தனா, ஸ்மிருதி மந்தனா அவங்களுடைய பயோபிக். மூணு வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. அது அந்த கிரிக்கெட் பிளேயரோடது நிறைய பேர் சொல்லிருக்காங்க, நீங்க அவங்களோட ரிசம்பிள்ஸ்ல கொஞ்சம் இருக்கீங்க, நீங்க பண்ணனால எனக்கு ஒரு ஆசையும் இருந்தது, சில பேர்கிட்ட இருந்தும் கேட்டேன். கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. விளையாட தெரியுமா? விளையாட தெரியாதுங்க, படத்துக்காக கத்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் என்ன? ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான் நீங்க சொல்லுங்க, 1 வேர்ட்ல சொல்லுங்க.
பிடிச்ச ஒரு விஷயம் பிடிக்காத ஒரு விஷயம் பிடிக்காத விஷயத்த சொல்லிடுவேன். அதான் நான் சொன்ன மாதிரி இப்ப சமீபமா இந்த இடையில ஃபேமஸ் ஆகி சினிமான என்னன்னு தெரியாம ஹாபி பேஷன் இல்லை சும்மா நடிச்சு பார்க்கலாம் அது என்னதான் அது எனக்கு ஒரு செகண்டரி வருமானம் அப்படின்ற மனநிலையில வரக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது சுத்தமா பிடிக்கல. அது என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க அது எனக்கு சுத்தமா சுத்தமா பிடிக்கல. சின்சியரா தன்னுடைய இப்ப விவேக் சார் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னுடைய வேலையே ரிசைன்மெண்ட் எல்லாம் வந்தாங்க அந்த மாதிரி தான் இருக்கிற ஒரு வேலையை விட்டுட்டு இதுல சின்சியரா இருக்கவங்க நம்ம எந்த வித குறையுமே சொல்ல போறது கிடையாது. சாய் பல்லவி எடுத்துக்கோங்க அவங்க எல்லாம் வந்து தன்னோட கெரியர் வந்து படிச்சாங்க செஞ்சாங்க ஆனா அதை வந்து விட்டுட்டுதான் ஆல்மோஸ்ட் சினிமாவே லைஃப்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வேலை தாராளமா கொடுக்கலாம் இல்ல தப்பே கிடையாது. இன்னொரு ஒர்க் வச்சுக்கிட்டு இது எனக்கு ஒரு சைடு பிசினஸ் மென்டாலிட்டியில வரவங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் இது ஒரு இது சினிமா இஸ் லைக் எ கைண்ட் ஆஃப் ஆர்ட். இது வந்து நீங்க என்ன பண்ணினாலுமே அது வந்து அந்த ஆன் ஸ்பாட்ல நீங்க என்ன நடிக்கிறீங்களோ அது வந்து ஒரு ஆர்ட் ஒரு கலை. அது அது நீங்க 1000 crore rupees சம்பளம் கொடுத்தாலுமே அந்த ஆர்ட் கலை அந்த பிளட்லயோ அந்த இயல்பாவே இல்ல அது மேல பேஷன் வச்சோ உண்மையான ஒரு ஆசை வச்சோ இருந்தாதான் அந்த கேமரா முன்னாடி வரும். செகண்டரி ஒரு பிசினஸ் மைண்ட் செட்ல வரவங்களுக்கு வேலை கொடுக்கறது சுத்தமா பிடிக்கல. எனக்கு இல்ல அவங்களுக்கு சரி பிடிச்ச விஷயம் என்ன பிடிச்ச விஷயம் சினிமா மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு தளம். போல்டா எவ்ரி திங் நீங்க வந்து அரசியல் பேசலாம் நாட்டு பற்று பத்தி பேசலாம். ஒரு அந்த ஜிகிர்தண்டா படம் பாத்தீங்கன்னா இப்போ கார்த்திக் சுப்ராஜ் சாரோட இயக்கத்துல அதுல வந்து கடைசியில லாரன்ஸ் சார் என்ன சொல்றாரு ஏய் இது எடுத்துட்டு போடா அது எப்படியாவது நீ வந்து அந்த மக்களுக்கு காட்டிடு. அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தேவைப்படுது சினிமா தான் தேவைப்படுது. அது எவ்வளவு ஒரு அழகா முடிச்சாங்க நீ கொண்டு அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் சொல்றேன். ஸோ சினிமா தளம் வந்து எல்லாமே பேசலாம் எவ்வளவு விஷயத்தையும் வந்து மக்கள் கூட கொண்டு போய் ஈஸியா வந்து ஒரு கனெக்ட் பண்றக்காரோட இடமா சினிமா மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த சினிமா வந்து எப்பவுமே கொண்டாடணும் எல்லாமே சினிமா காதலின் தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்க தெரியும் சினிமா காதலி இஸ் மை ஹேஷ்டாக் அது அதுதான் அந்த சினிமா. சூப்பருங்க. ஸோ கடைசியா நம்ம விப்ளே சேனல் நேர்கள் வியூவர்ஸ் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைக்கிறீங்க சொல்லுங்க மனசு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ரெண்டாவது நிறைய பாருங்க பிகாஸ் இவங்க வந்து நிறைய திறமையாளர்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லணும். பிகாஸ் நிறைய விஷயங்கள் மனம் தெரிந்து பேசுறதுக்கான ஒரு தளமா வந்து விப்ளே இருக்கு. ஸோ விப்ளே நேர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அடிங்க. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப வானவில் டிவி நேயர்களுக்கு என்ன சொல்லுங்க வியாபாரி வேற சொல்லி தான். சோ வானவில் நேயர்களுக்கு என்ன மனமான வாழ்த்துக்கள். வானவில்னாவே வந்து ஒரு ரெயின்போ இல்லையா கலர்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அது எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். So, thank you so much for joining with us today. All the best for your career. அடுத்த படம் எதுவும் வருது அப்டேட் எதுவும் சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கு. காட்கிரேன் நிறைய படங்கள் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கேன். யோகி பாபா அவர்களுக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் முக்கியமான ஒரு படம் பண்றேன் அதெல்லாம் அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் இதே வானவிற்கு விட உட்காந்து நம்ம கண்டிப்பா பேசலாம். அது ஒரு பெரிய படம் இந்தியா லெவல்ல உலக லெவல்ல கொஞ்சம் பெருசா போற படம். அது பார்த்தீங்கன்னா அப்டேட் இப்ப எது கொடுத்தாலுமே பிரச்சனை. ஸோ வந்து சஸ்பென்ஸாவே இருக்கட்டும் கண்டிப்பா நாங்க காத்திருந்து தெரிஞ்சுக்கிறோம் அதை பத்தி எல்லாம். தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட். நன்றி வணக்கம். நன்றி 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 வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆக்டர் சபிதா ராஜன் பேசி நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஒரு கெஸ்டோட மீட் பண்றேன். ஆன்சிடென்ட் ஹேர் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாஸ் ஸ்ரீ சுப்ரமணியம். தரா.